மேடையில் அமர்ந்திருக்கும் என் கலை சொந்தங்களே, கலை உலகத்தின் முன்னணி முகங்களே, திரை உலக ரசிகப் பெருமக்களே, பெரியோர்களே, நண்பர்களே, சகோதரிகளே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடை நான் வாழ்த்த வந்த மேடையா, வாழ்த்து பெற வந்த மேடையா என்ற ஐயம் எனக்குள் எழுந்துவிட்டது. என்னுடைய இளைய தலைமுறையின் வெற்றிகரமான இயக்குநர்களும் கலையாளர்களும் இந்த படத்தை வாழ்த்துகிற போதே என்னையும் சேர்த்து வாழ்த்தி இருக்கிறார்கள். மணமக்கள் மீது போடுகிற அச்சதை வாழ்த்த வந்தவர்களின் தலையில் விழுகிற மாதிரி இந்த படத்துக்கு கிட்ட வேண்டிய வாய்ப்பு வாழ்த்து எனக்கும் கிட்டி இருக்கிறது. உங்களையெல்லாம் நான் நேசிக்கிறேன். புதிய வரவுகளையும் புதிய கலை திறமைகளையும் நான் கொண்டாடுகிறேன். வாழையடி வாழையாக தமிழ் சினிமா தழைத்து ஓங்க வேண்டும் என்ற வேட்கையின் வெளிப்பாட்டில் இவர்களையெல்லாம் நான் போற்றுகிறேன். ஜாகுவார் தங்கம் இங்கே பேசிய போதும், கிருஷ்ணா அவர்கள் பேசிய போதும், மகிழ் திருமேனி பேசிய போதும் நான் நெகிழ்ந்து அமர்ந்திருந்தேன். மகிழ் திருமேனிக்கு தமிழ் திருமேனி என்று பெயரை மாற்றிவிடலாமா என்று நினைக்கிறேன். இளைய இயக்குநர்கள் தமிழை விட்டு தள்ளி நிற்கிறார்கள், மொழி திறம் கைவரப்பெறாமல் இருக்கிறார்கள், தொழில்நுட்பம் கைவந்த அளவுக்கு மொழிநுட்பம் கைவரப்பெறவில்லை, அவர்கள் வாசிப்பதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு மகிழ் திருமோனியோடு தீர்ந்தது என்று நீங்கள் நம்பலாம். ஒரு இயக்குநர் என்பவர், நான் சொல்வது ஒரு இயக்குநர் என்பவர் வந்து உருதுறைப்பட்டவர் அல்ல. நான் பாடலாசிரியர் என்பவன் மொழியோடு மட்டும் சம்பந்தப்பட்டவன். ஒரு இயக்குநர் என்பவருக்கு எட்டு விதமான திறமைகள் வேண்டும். அவருக்கு மொழி தெரிய வேண்டும், ஒளி தெரிய வேண்டும், ஒலி தெரிய வேண்டும், அசைவு தெரிய வேண்டும், தொழில்நுட்பம் தெரிய வேண்டும், ஒளிப்பதிவு தெரிய வேண்டும், படத்தொகுப்பு தெரிய வேண்டும், மனவியல் தெரிய வேண்டும், வாழ்வியல் தெரிய வேண்டும், தொழில்நுட்பம் முழுக்க தெரிந்திருக்க வேண்டும். இவ்வளவு திறமைகளை அள்ளிக்கொண்டுதான் ஒரு இயக்குநர் உங்களிடம் கைதட்டல் பெறுவதற்கு காத்திருக்கிறார். அவர் வருகிறார். ஒரு படம் தோல்வியடைந்தால் நான் மனதுக்குள் நொந்து போவேன் தமிழர்களே. ஏனென்றால் வெற்றி படத்திற்கும் தோல்வி படத்திற்கும் ஒரே உழைப்பு தான். ஒரு படம் வென்றாலும் தோற்றாலும் மூலதனம் என்பது ஒன்றுதான். எனவே உழைத்தவர்கள் களைத்து விடக்கூடாது, அவர்கள் தோற்றுவிடக்கூடாது என்று நான் நினைப்பேன். இதோ இந்த படக்குழுவை நான் பெரிதும் பாராட்டுவதற்கு முதல் காரணம் ஒன்று உண்டு. பட கம்பெனிகளுக்கு பெயர் வைக்கிற போது ஏதேதோ நினைக்கிறார்கள். கண்ணுக்கு தெரியாத வார்த்தைகளையும் காதுக்கு தெரியாத சொற்களையும் தமிழ் சினிமாவின் கம்பெனிகளுக்கு வைப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் எங்கள் கலை உலகத்தின் பிதாமகன் நடிகதரகம் சிவாஜியின் பெயரால் இந்த கலை குடும்பம் தொடர்கிறது என்கிற போது நான் மிகுந்தும் மகிழ்ந்தும் நிற்கிறேன். தமிழ் சினிமா என்பதை சிவாஜி, எம்ஜிஆர் இரண்டு பேரையும் கழித்து விட்டு யாரும் நினைத்து பார்க்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் சிவாஜியின் பழைய படங்களை இளைய இயக்குநர்கள் பார்க்க வேண்டும். அது கொஞ்சம் மிகையாக இருக்கிறது என்று ஒரே ஒரு செல்ல குற்றச்சாட்டு சொல்லி அவரை புறந்தள்ளிவிட முடியாது. அந்த காலம், அந்த கதை களம், அந்த நிகழ்வு, அதற்கு அவர் தன் மெய்யை அதிகம் மறுத்தி இருக்கிறார். ஒரு நாடக மேடையில் பிறந்த ஒரு கலைஞன் கடைசி தமிழனுக்கு தன் குரல் கேட்க வேண்டும் என்று தன் குரலை உயர்த்தி பாடினார், உயர்த்தி பேசினார். கடைசியில் இருக்கக்கூடிய தமிழன் கண் மங்கலானவனுக்கு இவருடைய அங்க அசைவுகள் தெரிய வேண்டும். புருவத்தின் அசைவு, கண்ண கடுப்பின் துடிப்பு, இதழ்களின் மடிப்பு, காதின் துடிப்பு, தொண்டையின் நரம்பு,
எல்லாம் தெரிய வேண்டும் என்று நாடகத்தில் நடித்தார். அதையே சினிமாவிலும் செய்து காட்ட துடித்தார். தப்பா? தில்லானா மோகனாம்பாளின் நாதஸ்வரம் வாசிக்கிற போது அவர் கருத்து நரம்புகள் புடைக்கவே அதை இன்னொரு கலையில் செய்து காட்ட இந்த மண்ணில் எவரும் உண்டா? அந்த மகா கலையனுடைய பெயரை இந்த திரைப்பட கம்பெனிக்கு வைத்திருக்கிற பொழுது நான் அவர்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். எங்கள் வாழ்த்தெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். அந்த கலையினுடைய கலை குறிசில் சிவாஜி கணேசன் வாழ்த்து இந்த படக்குழுவுக்கு நிச்சயம் இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நீங்கள் வாழ வேண்டும். இங்கு ஜெட்லி படத்தை நாம் எல்லோரும் பார்த்தோம். தமிழ் சினிமா வித்தியாசமான முயற்சிகளுக்கு தன்னை ஆட்படுத்திக் கொண்டிருக்கிறது. தோழர்களே, சினிமாவில் தோற்று போன சில பேர் சொல்லுவார்கள், இன்னும் 5 வருஷம் இருக்குமா சினிமா தமிழ்ல, இன்னொரு 10 வருஷம் இருக்குமா, அவ்வளவு அதுவே அதிகம் சார் 10. இவர்கள் யார் என்றால், சினிமாவில் முனையாதவர்கள், முனைந்து தோற்று போதவர்கள், முனைந்தும் இடம் கிடைக்காதவர்கள், சினிமா செத்து போகும் என்பார்கள். நான் சொல்கிறேன், கடைசி தமிழன் ரசனை உள்ளவரை சினிமா என்பது செத்து போகாது. சினிமாவின் வடிவம் மாறலாம், சினிமாவின் உருவம் மாறலாம், சினிமா இடம் மாறலாம், சினிமா சற்றே தடம் மாறலாம், ஆனால் சினிமா சுத்தமாக அழிந்து போகாது. ஏனென்றால் கலையின் தேவை தமிழனின் தேவை. மனிதனுக்கு 2 தேவைகள் இருக்கு. ஒன்று உணவு தேவை. இந்த வயிறு உணவு தேடும். உணவு தேவை. வயிறு நிறைஞ்சு போச்சுன்னா முடிஞ்சு போச்சா வாழ்க்கை? அடுத்த கட்டத்துக்கு மனித மனம் தாவும். உணவு தேவையை தாண்டி உணர்வு தேவைக்கு தமிழன் தாண்டுவான், மனிதன் தாண்டுவான். அந்த உணர்வு தேவையை ஈடுகட்டக்கூடிய பெருங்கலை தொழில்நுட்ப கலை சினிமா. சினிமா இறந்து போகிற சங்கதி அல்ல. சினிமாவை சாகவிட மாட்டோம், சினிமா வாழும். சினிமா செத்து போனால் பாதி தமிழன் செத்து போவான். சினிமா இருக்க வேண்டும். வாழையடி வாழையாக வருவார்கள். இந்த புதிய இயக்குநர்களை, புதிய தொழில்நுட்ப கலைஞர்களை, புதிய தயாரிப்பாளர்களை, புதிய கலைஞர்களை காணுகிற பொழுதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்றால், நிச்சயமாக தமிழ் சினிமா அடுத்த நூற்றாண்டில் வெல்லும், அடுத்த நூற்றாண்டில் உலக திரைப்படமாக மாறும் என்ற நம்பிக்கையை நான் பெறுகிறேன். தமிழ் சினிமா கலைஞர்களை பார்த்து நான் வியக்கிறேன். ஹாலிவுட்டில் நேற்று ஒரு தொழில்நுட்பம் வந்தால் மறுநாள் கோடம்பாக்கத்தில் அதை பற்றி கொள்ளக்கூடிய புத்தி கூர்மை உள்ளவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார். இவர்களுக்கு பொருளாதாரம் குறைவு, வாய்ப்புகள் குறைவு, களம் குறைவு, தளம் குறைவு. கிடைத்தால் ஹாலிவுட்டுக்கு சவால் விடுகிற தமிழ் கலைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இவர்களுக்கு அந்த வாய்ப்பு வரும். வந்தால் வென்று காட்டுவார்கள், நின்று காட்டுவார்கள். ஜெட்லி படத்தில் எல்லாம் என்ன பன்றி, ஒரு பன்றியை வச்சு படமா, பன்றியை வைத்து படமா என்று கேட்கிறார்கள். நான் கேட்கிறேன், இந்த ஜீவராசிகளில் இடிந்தது என்று ஏதாவது உண்டா? பயனற்ற படைப்பு என்று இந்த பிரபஞ்சத்தில் ஏதேனும் உண்டா? சொல்ல போனால் இந்த பூமிக்கு கடைசியாக வந்தவன் தான் மனிதன். இந்த பூமி முதலில் விலங்குகளுக்கு சொந்தம், பறவைகளுக்கு சொந்தம், தாவரங்களுக்கு சொந்தம். கடைசியாக பிறந்த மனிதன் வஞ்சகன். தன் புத்தி கூர்மையால் மூன்றையும் வென்று விட்டான். இதுதான் உண்மை. பன்றியை பற்றி குறைத்து மதிப்பிட முடியாது. 3ஆம் உலகப் போரில் பன்றி மேய்க்கிற ஒருத்தருடைய காதலை பற்றி எழுதியிருப்பேன். அப்ப அந்த ஆடு மேய்க்கிறவன், இவள் பன்றி மேய்க்கிறவள், கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்பா. அவன் தயங்குவான். ஏயா, பன்னி மேய்க்கிறவ தாழ்ந்தவ, ஆடு மேய்க்கிறவன் பெரிய நினைக்கிறையா? அப்படியெல்லாம் இல்லை. பன்னியினுடைய பெருமை தெரியுமா? அம்பா என்னன்னு கேட்பா. ஓ ஆடு உட்கார்ந்த இடத்துல புழுக்க போடும். என் பன்னி இருக்கே, கட்டி வச்ச தொழுவில் சிறுநீரோ மலமோ கழிப்பதில்லை. இது உங்களுக்கு வியப்பா இருக்கும். நான் பன்றிகளை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச விஷயம், காலையில் மேய்ச்சலுக்கு ஓட்டி செல்லும் போதுதான் ஊருக்கு வெளியே சென்று பன்றி மலங்கடிக்கும் சிறுநீர் கழிக்குமே தவிர, கட்டப்பட்ட களத்தில் பன்றி மலமோ சிறுநீரோ கழிப்பதில்லை. இது எந்த விலங்குக்கும் இல்லை. யானை கட்டி வைத்த களத்தில் சாணியிடும், சிங்கம் கட்டி வைத்த இடத்தில் சிறுநீர் கழிக்கும். சிங்கத்துக்கு ஒரு கோணம், ஒரு சிறுநீர் கழிச்சிருச்சுன்னா
அந்த எல்லையை தாண்டி வேற விலங்கு வரக்கூடாது புரிஞ்சுக்கன்னு சொல்லி எச்சரிக்கப்படணும். சிங்கத்தின் குணம், அந்த சிறுநீர் வாசம் தாங்க முடியாது, சிங்கத்தின் சிறுநீர் அப்படின்னு அது ஒரு எல்லை காத்துக்கும். இப்படி தம்பிக்கு இப்படி ஒரு குணம். இன்னொன்னு கேப்பா, இது மட்டும் இல்லையா, பன்னி பல குட்டி கேள்விப்பட்டிருக்கீங்கள? ஆமா, பல குட்டி இருந்தாலும் எந்த குட்டியும் எந்த காம்பில் முதல் நாள் வாய் வைத்ததோ அந்த காம்பை தவிர வேறு காம்பில் வாய் வைப்பது. இதனால் எதுவுமே இழிவில்லை. பன்றியை வைத்து இவர்கள் என்ன கலை செய்திருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். தம்பி ஜெகன் என் மீது தனிப்பட்ட பாசம் உள்ளவர், அவர் மீது எனக்கு ஒரு பாசம். அவர் வந்து என்னை பார்க்கிற போதெல்லாம் இவர் உண்மையாக நேசிக்கிறார் என்பதை உடல் மொழி சொல்லும். சில பேர் தெரியுமில்லை நமக்கு, உட்காரும் போது அசைகிற போது சில பேர் நாற்காலியை விட்டு ஒரு அரங்கில் எடுத்து கொள்வார்கள், சில பேர் ஒரு அங்குலம், சில பேர் ரெண்டு அங்குலம். ஓ, அது வேண்டியதில்லை. உங்க பேர் என்னமா? இந்த வைசாலிங்கிற பொண்ணு இன்னைக்கு நம்மளை படுத்தி எடுத்துருச்சு. இன்னைக்கு எல்லாரும் சிரிங்க, வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சி, சிரிங்க. எல்லாரையும் அந்த பொண்ணு சிரிக்க சொல்லுது. அந்த பொண்ணுடைய அன்பு எல்லோரையும் சிரிக்க வைக்க வேண்டும், எல்லோரையும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், புகைப்படத்தில் நல்ல பதிவு வேண்டும் என்ற வைசாலியின் உள்ளத்தை பாராட்டுகிறேன். ஆனால் வைசாலி ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், மனிதர்கள் இயல்பாக இருப்பதுதான் அழகு. ஒரு போட்டோகிராஃபர் சொன்னாரு, போட்டோ எல்லாரும் சிரிங்க, சிரிச்சாங்க எல்லாரும், கிளிக் பண்ணாரு, பண்ணிட்டு சொன்னாரு, போட்டோ முடிஞ்சிருச்சு, வழக்கமா மூஞ்சிய வச்சிருந்த. நாம் எப்போது சிரிக்கிறோமோ அது அழகு, எப்போது இறுக்கமாக இருக்கிறோமோ அது இயல்பு. இயல்பாக இருப்போம், சிரிக்கும் போது சிரிப்போம், வேண்டாத போது ஏன் சிரித்துக் கொண்டு? சிரிப்பை மதிக்க தெரிய வேண்டாமா? சிரிப்புக்கு அர்த்தம் வேண்டாம். சினிமாவும் அப்படித்தான், இயல்பாக இருக்க வேண்டும் சினிமா. எப்போது அது சிரிக்க வேண்டுமோ அப்போது சிரிக்க வேண்டும், எப்போது எரிக்க வேண்டுமோ எரிக்க வேண்டும். சினம், கோ, அன்பு, பாசம், நவரசங்கள் எல்லாம் அந்த பொருந்துகிற இடத்தில் வேண்டும். அப்படி பொருந்துகிற இடத்தில் ஒரு தொழில்நுட்பத்தோடு ஜெட்லி வந்திருப்பதாக நான் நம்புகிறேன். இடி, மின்னல், புயல், காதல், இந்த தலைப்பே எனக்கு ரொம்ப கவர்ச்சியாக இருக்கிறது. இந்த தலைப்பே அழகு. சினிமாவுக்கு தலைப்பு வைப்பது ஒரு கலை. மேல் நாட்டில் ஒரு படத்துக்கு தலைப்பு விண்ட் கேனாட் ரீட்னு ஒரு தலைப்பு, காற்றுக்கு படிக்க தெரியாதுன்னு தலைப்பு. டைட்டு போடுற டைரக்டர் ஒரு காற்று துவங்க அடிச்சு வருது, காற்று வருது, அது எல்லாரையும் தாண்டி வருது. ஒரு பூங்காவில் டோன்ட் பிளக் த ஃப்ளவர்ஸ் எழுதியிருக்கு, பூக்களை பறிக்காதீர்கள் எழுதியிருக்கு போர்டு. ஆனால் வேகமாக காற்று அடித்து எல்லா பூக்களையும் உதுத்து விட்டு போயிடுது. இப்ப போராடு டைட்டில் விண்ட் கேனாட் ரீட். தலைப்புல ஒரு கதை இருக்கு, தலைப்புல வந்து ஆன்மா இருக்கு, கதையினுடைய வந்து உள் மையம் தலைப்புல இருக்கு. இடி, மின்னல், புயல், காதல். இப்போது ஒரு சந்தேகம், இங்களுக்குள்ள அறிவுள்ள அத்தனை பேரும் கவனித்திருப்பீர்கள், இடி, மின்னல், புயல், காதல் போட்டிருக்கிறீர்களே, இந்த வரிசை முறை சரியா? இடி முதலிலா, மின்னல் முதலிலா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், மின்னல் தான், ஒளியின் வேகம் தான் அதிகம், ஒளியின் வேகம் பிறகுதான். மின்னல் வெட்டி முடித்து சில சனங்கள் போன பிறகுதான் இடி இடிக்கும், பிறகு மழை பெய்யும். இதான் ஒளி தான் முதல்ல. நான் மின்னல் வெட்ட உடனே உடனே காலம் முடிக்குவேன், அடுத்த அஞ்சாவது ஆறாவது நொடியில இடி வரப்போகுதுன்னு தெரியும். மின்னலின் அளவையும் பார்ப்பேன், மின்னல் முதல்ல, இடி பிறகு, அப்புறம் புயல், அப்புறம் காதல். இதான முறை. ஜெகன், நம்ம ஜெகன் சாய் என்ன நினைச்சிருக்காருன்னா, வானத்தில் இருக்கிற விஷயம் வேற, ஆனா எங்க ஊர்ல தமிழ்நாட்டில் இடியில தான் காதலே ஆரம்பிக்குது, இடியில் தான் காதல் ஆரம்பிக்குது, பிறகுதான் மின்னல் வெட்டுது என்று காதலின் சைக்காலஜி தெரிந்து இந்த தலைப்பை வைத்திருப்பதாக நான் கருதுகிறேன். நண்பர்களே, நல்ல கூட்டம், நீண்ட நாட்கள் தான் இந்த வெளியீட்டு விழாக்களை கலந்து கொண்டு நாளாகிவிட்டது. அதாவது நான் ஊரில் இருப்பதில்லை, நான் பார்க்க ஆசைப்படுவேன். நான் உண்மையாகவே நடிகர்கள், நடிகைகள்,
அப்புறம் கலைஞர்கள் எல்லாம் சந்திப்பது இந்த வெளியீட்டு விழா மேடையில் தான். நான் அந்த படப்பிடிப்புக்கு போனதில்லை. நான் படப்பிடிப்புக்கு போனதே ஒரு நாலேஜ் தான் இருக்கும். பாட்டு கொடுக்கும்போது பார்த்துருப்பேன், அவ்வளோதான். நான் உங்களுக்கு சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும், 37 வருஷம் ஒரு 3 தலைமுறைக்கு பாட்டு எழுதி இருக்கிறேன். ஆனால் நான் சினிமாவுக்குள் இல்லை, சினிமாவில் இருக்கிறேன். கடலுக்குள் இல்லை, கடலின் கரையோரமாக நடந்து கொண்டிருக்கிறேன். எப்போதாவது திரையுலகத்தின் அலை என் காலை நினைத்து போகிறது. அப்படித்தான் இருக்கேன். அதனால்தான் எல்லோரோடையும் ரொம்ப மதித்தும் அன்பு செலுத்தியும் வாழ முடிகிறது. ரொம்ப நெருங்கிட்டா மனிதன் குறைகளை காண ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் தள்ளி இருந்தால் அன்பு எப்போதும் நிலைத்திருக்கிறது. என் அன்பு திரையுலகத்தோடு எப்போதும் நிலைத்திருக்கும். தம்பி ஜெகன் சாய், திராவிடன், நயன், கண்ணன் எல்லோருக்கும் என் வாழ்த்துக்கள். இந்த மேடையில் கைதட்டல் வாங்குவதற்கு என்ன விஷயம் என்று யோசித்தேன். இந்த மேடையில் கைதட்டல் வாங்க வேண்டும் என்றால் என் பெயரை கமலக்காரவா என்று மாற்றிக்கொள்வதை தவிர வேறு வழியே இல்லை என்று கருதி அவருக்கும் என் வாழ்த்துக்கள் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.